ஹலோ கைஸ், நான் உங்கள் ராதாகிருஷ்ணன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிராகன் ஃப்ரூட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிராகன் ஃப்ரூட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த டிராகன் ஃப்ரூட்டுக்கும் நமக்கு ஒரு பெரிய பாண்டிங் இருக்கு. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ப்ராடக்ட் பண்ணிட்டு இருந்தோம், அது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக தான் இந்த டிராகன் ஃப்ரூட் வாங்கினோம். இதோட பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா நீங்கள் மாடியிலேயே வளர்த்துறான். நான் ரெட் கலரில் இருக்கு, உள்ள ஒயிட் கலரில் இருக்கு, நம்ம கிட்ட இருக்கிறது இன்னும் தெரியல. இந்த காய் கீழே இருக்கு. நமக்கு வந்து ரெட் கலர்ல கிடைச்சிருக்கு, ரெட்ல டார்க் பிங்க் கலர்ல இருக்கு. நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா மறந்துட்டேன். டக்குன்னு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. இதோட பூ வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட்ல வந்து சூப்பரா இருக்குங்க. ஆனா நைட் 8 மணிக்கு தான் பூக்குது, காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்சு கருவாடாயிருது. அது இல்லாமல் இதோட ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா மைல்டா ஒரு அந்தளவுக்கு ஒரு நல்ல வாசனையை தாங்க இருந்துச்சு. அந்த வீடியோ கிளிப்ஸ் போடுறேன், அதை மறக்காம. வாங்க சாப்பிடலாம். இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன், வாங்க கட் பண்ணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இதோட கலர் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மாதிரி இருக்கு. நானும் டேஸ்ட் பண்ணேன், ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணேன். அந்த எள்ளு இருக்கு பார்த்தீங்களா, இதோட விதையில அந்த எள்ளோட டேஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் மாதிரி தாங்க இருக்கு, வேற எதுவும் இல்லை. லைட்டாக புளிக்குது, மீதி மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் மரத்த ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ம்